பாத்துட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? தலைவரே ஏதாவது பேசுங்க. பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? இந்த வருஷம் பெருமாய் மாவன், பாண்டி மாவன், இந்த ராசாத்தி மாவன், இப்படி ஒவ்வொரு சின்ன சிறுசுங்களா பறி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்குதான் இங்க கூடியிருக்கோம். பேசி பேசி என்ன ஆக போகுது? இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பேசாம நாடுகள் சாகலாம். ஏய் பாண்டி, பாடகத்தெருவுக்கு போக வேண்டியதா இருக்கு. தினம் செத்து செத்துதான் பொழைக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். பல்லு வலிச்சு பரதேசம் போனவனு இருக்கான், பாம்பு கடிச்சு பாயசம் சாப்பிட்டவனு இருக்கான். எல்லாம் விதியா தான். தலை வலின்னு படுத்தா தலை விதியான்னு முடிச்சு போகுது. எதியா விதி? ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட ஆத்திர அவசரத்துக்கு 10 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. இதே நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரியோ டாக்டர் இருந்திருந்தா விதின்னு சொல்லுவியா? அசம்தான் மருது. நானும் கலெக்டர் ஆபீஸ்க்கு எத்தனை தடவை போய் மனு கொடுக்கறது? இதை அனுப்புறேன் அதை அனுப்புறேங்கிறாங்க, வந்தபாடு இல்லையாப்பா. ஊருக்குள்ள டாக்டர் வராங்களோ இல்லையோ, மாசமான கோட்டர் வந்துருது. சும்மா என்னால முடியாது, யாராலையும் முடியாது. ஆனா யாராலையும் முடியாது, என்னால முடியும். இந்த ஆள் ஒத்த வார்த்தையை சொல்லி ஊரை ஏமாத்துறானே. ஏய் அங்க என்னப்பா முணுமுணுப்பு? தலைவரே, அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி உங்க சந்தானத்திலேயே கைய வைக்கிறான். எதுக்குப்பா வெட்டி பேச்சு? நம்மளே தனிப்பட்ட முறையில ஒரு டாக்டர் வச்சுட்டா என்ன? தனிப்பட்ட டாக்டரா? நம்ம ஊருக்கா? எந்த டாக்டர் சேவையா பாக்குறாங்க? எல்லாம் காசுதான். அப்படிலாம் இல்ல மாடசாமி, சில இடங்கள்ல டாக்டர் தொழில வியாபாரமா தான் பாக்குறாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனா எத்தனையோ நல்ல டாக்டருங்க சேவை செய்யணும் இருக்காங்கல்ல, அப்படி ஒரு டாக்டர் கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? பொறுப்பா? பொறுப்பு பெரிய பருப்பு மாதிரி பேசுறான். ஏன் டாக்டர் நாங்க கூட்டு வரமா? என்னடா சும்மா இருக்க மாட்டேன் நீ? பாண்டி அமைதியா இருடா. என்னடா பேச்சு பேசுற? ஏன் இந்த பயலங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஏ பாண்டி பேசாம இருடா. ஏ மருத விடுப்பா. ஏ உட்காருங்கப்பா, உட்காரு மருத. ஏ பாண்டி அவ்வளவுதான் உனக்கு? என்ன பண்ணலாம் இப்போ சொல்லுங்க. ஆளாளுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்படி. சொல்லு மருது, என்ன பண்ணலாம் இப்போ? தலைவரே, மறுபடியும் ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி ஒரு மனுவா என்கிட்ட கொடுங்க. அதுக்கு யார பாக்கணுமோ பாத்து ஒரு நல்ல டாக்டரா கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? மருது சொல்ற மாதிரி ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரட்டும். அவர் வந்து தங்கறதுக்கு உண்டான செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். என்னப்பா நான் சொல்றதெல்லாம் சரிதானே?